நம்ம ஏன் தெரியுமா நலமா நிம்மதியா இல்லை? கர்ம யோகம்னா என்னன்னு தெரியலீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ம யோகம்னா என்ன. கர்ம யோகம்னா என்னன்னா கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. அது என்ன கணக்கு பார்க்காம வேலை செய்யறது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து முன்னால ஒரு பூதமோ இறைவனோ வந்து ஒரு ஏஞ்சலோ வந்து யாரையாவது நீங்கள் படிக்க பழி வாங்கணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லோரும் யோசிங்க, இந்த மாதிரி யோசிங்க, ஒரு செகண்ட் தான், இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனா நாம ஏமாற்றணும். உங்கள் வீட்டு யாராவது பணத்தை பிடிஞ்சு போயிருப்பாங்க, திரும்ப பணத்தை வாங்கிட்டு வரணும், அவன் நடுத்தருவுக்கு வரணும். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு துரோகம் பண்ண, நமக்கு கெடுதல் பண்ண சிலர் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு மீண்டும் கெடுதலே பண்ணணும் அப்படிங்கிறது இவ்வளவு தெளிவாக இருக்கிறனால, நமக்கு நல்லது பண்ணவங்களை திரும்ப நல்லது பண்ணணும்னு யாராவது நினைச்சோமா? புரியலையா? எங்கிட்ட ஒரு வேலை யாராவது வந்து யாரையாவது பழிக்கு பழி வாங்கணுமான்னு கேட்டால் நினைவு சொல்லுவேன், எங்கள் பாட்டி. ஆமாங்க, எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, சின்ன வயசில் என்னை கொப்புரை படுக்க வச்சு தட்டி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் தூங்குவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷமெல்லாம் இல்லைங்க, 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு மணி நேரமாக தட்டி கொடுத்து நான் தூங்கிட்டே நினச்சிட்டு மெதுவாக கையெடுப்பாங்க. நான் திடீர்னு எழுந்திருச்சு தட்டி அப்படின்னு பாவமாக இருக்கும் இந்த பாட்டி. இப்போ இந்த பாட்டி உசுரோடு இல்லைங்க, எங்கள் பாட்டிக்கு நான் எப்படிங்க திரும்பி பழிக்கு பழி வாங்குறது? அதே மாதிரி எனக்கு படிப்புக்கு செலவில்லாத போது எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் அண்ணங்கள்லாம் சேர்ந்து என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் மோண்டா போட கழுவி விட்டாங்க. எங்கள் சித்தி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அத்தை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்படி நான் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எத்தனையோ நண்பர்கள் எனக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க, புக் வாங்கி கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நானெல்லாம் கணக்கு போட்டேன்னா எனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு திரும்ப நல்லது செய்யறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாதுங்க. அவ்வளவு நடந்துருக்குதுங்க. ஆனால் அதை பற்றி என்றைக்குமே யோசிக்காமல், ஏய் நீ என்னை படிக்க வச்சிடல, உன்னை படிக்க வைக்கிறேன், நீ எனக்கு சோறு போட்டு இல்லை, உனக்கு சோறு போடுறேன்னு யார் நினைக்காம, கெட்ட காரியம் நம்மளுக்கு மட்டும் திரும்ப கெட்ட காரியம் செய்வேன் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கர்ம யோகி அல்ல. கர்ம யோகின்னு என்ன தெரியுமா, கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். எங்கள் பாட்டி என்னை குப்புரை படுக்க வச்சு தூங்க வச்சாங்க இல்லையா, நான் என் பாட்டியை ஒன்று குப்புரை படுக்க வச்சு தூங்க வைக்க முடியாது. நான் என் குழந்தையோ பேத்தியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தரை படுக்க வச்சு தூங்க வச்சு அதன் மூலியமாக அந்த கணக்கை டேலி செய்து கொள்ள வேண்டும். எங்கள் பெரியப்பா பெரியம்மான படிக்க வச்சாங்கக்காக அவங்கள படிக்க வைக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சோறு போட்டாங்களோ அவங்க போட முடியாது. புரிஞ்சுக்குங்க, இதுதான் கர்மயோகம். கணக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணவங்களை திரும்ப நல்ல காரியம் பண்ணுறக்கு இந்த ஜென்மம் பத்தாது. கெட்ட காரியம் பண்ணவங்களுடைய பேப்பரில் லிஸ்ட் எழுதுங்க, 4 பேர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல காரியம் பண்ண லிஸ்ட் எழுதுமே 400 பேர் இருப்பாங்க. கருமையாகனு தெரியுமா, கணக்கே பார்க்காம வேலை செய்கிறதுங்க. உதாரணமாக ரோட்டில் அடிபட்டீங்க, ஆக்சிடெண்ட், மண்டை உடஞ்சி கீழே விழுந்துட்டீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் உசுறு போயிடும். ஒரு 10 பேர் சுற்றி வந்து பார்த்துட்டு இவருக்கு எனக்கு ஒரு கணக்கு மேலே திரும்பி போயிட்டா உங்களை யார் காப்பாற்றுறது? அப்போ மட்டும் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒருத்தர் நம்ம காப்பாற்றணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, நான் என்ன பண்ணணும், வேறு யாராவது ரோட்டில் படுத்திருந்தா காப்பாற்றி வச்சுருந்தாதான் கக்கம் செட்டில் ஆகும். புரிஞ்சுங்களா? நம்ம செய்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் இறைவன் நமக்கு கூலி கொடுப்பார் அப்படின்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு பெயர் கர்ம யோகிகள். கணக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கண்ணு முன்னால் யாரை பார்த்தாலும் உதவி செஞ்சுட்டு மறந்துட்டு போயிடணுங்க. சில பேர் அப்படிதான், ஏய் உனக்கு நான் தான் உதவி செஞ்சேன், திரும்ப உதவி செய்யன்னு கேட்குறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க, வேறு யாரோ பண்ணுவாங்க. இதாங்க கருமையாகும். தமிழ்நாட்டில் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு நீங்கள் ஆந்திரா போய் நீங்கள் ரிட்டன் வாங்கிடலாம். ஏன் தெரியுமா, நான் சொல்கிறத கேளுங்க. அதாவது சாதாரண அக்கௌண்ட்டு பேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட்டு எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு, அதை விட இறைவங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, இது கர்மயோக அக்கௌண்ட்டுன்னு பேர் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் செய்கிற கெட்ட விஷயத்துக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். இதுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது, பின் நம்பர் கிடையாது, இதெல்லாம் யாரும் ஏமாற்றலாம் முடியாது, போய் சொல்லலாம் முடியாது. அந்த பணம் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் வராது. நாம் என்ன பண்ணணும், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது அக்கௌண்ட்டில் ஏறிடும். இதை வச்சு பொழைச்சிக்கலாங்க. ஆமாங்க, சில பேர் ஒரே காமெடி, ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது எல்லாம் ரெடி ஆகிட்டு, ஏய் நம்ம 5 வருஷம் முன்னால் நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆச்சல்ல, அப்போது அந்த ஃபேமிலி வந்து மொய் வச்சதில்ல, அந்த புக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி புக்கில் அவர் எவ்வளோ மொய் வச்சாருன்னு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களே, நீங்கள்லாம் நல்லாவா இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் முன்னால் என்ன பண மதிப்பு, இப்போ என்ன பண மதிப்பு, உங்கள் வசதி என்ன, அவங்க வசதி என்ன, அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுங்க. கிழிச்சு குப்பையில் போடுங்க.
அப்படிலாம் கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தால் அதிகமாக மொய் வைங்க. அவங்க ஒரு வேலையாக இருக்கலாம், அதிகமாக வைங்க. அவங்க வச்சு 100 ரூபாய் கணக்கு பார்க்கணுமா? புரிஞ்சுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பணக்காரங்களோ அவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறதே இல்லை. ஆமாங்க, வீட்டு முன்னால் பிச்சைக்கார வந்து, சனி சாப்பிட்டு நல்லாச்சுப்பான்னு கேட்பாரு. சீப்பா அப்படின்னு துரத்த வேண்டியது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விருந்தாளி உட்காந்துருப்பாரு, நல்லா பிடிச்சா சாப்பிட்டு சிமிட்டு வயிறு பொட்டக்க உட்காந்துருப்பாரு. வாங்க சாப்பிட்லாம் சொன்னால் கேளுங்க, அவர் வேண்டாம் பாரு, கூட்டு போய் சோறு போடுறோம். என்ன கண்ணியமாக இருக்குது? யாருக்கு சோறு வேண்டாமோ அவங்களுக்கு சோறு போடுறதோ, யாருக்கு வேணுங்கிறதோ கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கருமி வகையே கிடையாது. அப்போ என்னாகும்? எல்லா வியாதி வரும், மனசு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், கருமி யோகம் என்பது கணக்கு பார்க்காமல் வேலை செய்வது. ஆமாங்க, என்னோட பேங்க்ல பணமெல்லாம் இல்லைங்க, என்னோட சொத்தெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் கருமயோகம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லெவலில். நான் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், என் அக்கௌண்ட் ஃபுல்லாக ஏறி இருந்தேன். அப்போ இங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல போய் நாங்கள் எடுத்துக்குவோம், துபாயில போய் எடுத்துக்குவோம். இதான் நம்ம கருமயோக கணக்கு. எனவே கருமயோகம் புரியுங்கள், கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. அதாவது ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சா அதுக்கு பேர் வேலை, இறைவன் இறைவன்கிட்ட வேலை செஞ்சீங்கன்னா இதுக்கு பேர் கருமயோகம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 4 செவத்துக்குள் செய்யும் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிகிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு. எங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்கங்க. சில பேர் அப்படி தான், நான் பர்த்டேக்கு அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு 4 குழந்தைகளுக்கு சோறு போடுறேன்னு. இதுக்கு பேர் நான் சோசியல் சர்வீஸா? ஏங்க, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ சோறு போட்டதோ மோண்டா பேண்டா கழுவி விட்டதோ என்னைக்காவது கணக்காக வச்சுருக்கிறோம்? அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்யறோமா இல்லையா? உலகில் உள்ள அனைவரையும் பார்த்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா நினச்சி கணக்கே பார்க்காம யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ இறைவன் பண்ணுவார் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் புத்தியில் தெளிவையும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாருங்க. புரிஞ்சுக்குங்க, இப்போ ஏந்திரியமாக நிறைய நோய் வருது, ஏந்திரியம் மனசு நிம்மதியாக இல்லை, கருவியாகவும் தெரியலுங்க. அதனால் இன்று முதல் கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்கள் இறைவன் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவார்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியுமோ செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் என்றைக்குமே பணம் இருக்கும், அது எப்பவுமே ப்ளஸ்ஸாக பார்த்துக்குங்க. அது மைனஸாக வரும்பொழுது உடம்பில் நோய் வரும், மனதில் குழப்பம் வரும். எனவே கருவ யோகத்தை புரிந்து கொள்ளுங்கள், கணக்கு பார்க்காமல் வேலை செய்யுங்கள். ஞானிகள் எப்பொழுதுமே கணக்கு பார்ப்பதே கிடையாது, அவர்களுக்கு இறைவன் கொட்டு கொட்டுனு கொட்டுறாரு. எனவே கர்ம யோகம் புரிவோம், ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வோம்.